ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான 2 T20 போட்டியை இந்திய அணி வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் 2-0 என்ற கணக்கில் இந்த தொடரை வந்து இந்திய அணி வந்து கைப்பற்றியிருப்பாங்க. இருந்த போதிலும் கூட இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்குமே மிகப்பெரிய ஒரு அனல் பறந்த ஒரு போட்டியாக தான் மாறிஞ்சின்னு சொல்ல முடியும். எனக்கு இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 237 ரன்கள் குவித்திருந்தாலும் கூட அதற்கு ஈடாக சவுத் ஆப்பிரிக்கன் அணியோட பேட்ஸ்மேன்கள் வந்து மிக சிறப்பான ரன் குவிப்பில் ஈடுபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சாக இந்த மேட்ச் இருந்துச்சு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அணி பேட்டிங் பண்ணாங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் தொடக்க வீரர்களான ரோஹித் சர்மாவும் கே எல் ராகுலும் மிக சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தாங்கன்னே சொல்ல முடியும். கேப்டன் ரோஹித் சர்மா 43 ரன்கள் அடிச்சிருந்தார், 37 பந்துகளை 7 ஃபோரியும் ஒரு சிக்ஸும் அடிச்சிருந்தாரு. கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் 28 பந்துகளை 57 ரன்கள் குவிச்சிருந்தாரு, 4 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு, 5 ஃபோரியும் அடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு மிரட்டலான அதிரடி ஆட்டத்தை வந்து சூரியகுமார் யாதவ் வந்து விளையாடி இருப்பார்னு சொல்ல முடியும். 22 பந்துகளில் 61 ரன்கள் வந்து குவிச்சிருப்பாரு, 5 சிக்ஸுகளையும் 5 ஃபோரியும் அடிச்சிருப்பாரு. விராட் கோலி அவருடைய பங்குக்கு 28 பந்துகளில் 49 ரன்களை வந்து குவிச்சிருப்பாரு, ஒரு சிக்ஸையும் 7 ஃபோரையும் அடிச்சிருப்பாரு. கடைசி ஓவரில் வந்து மிரட்டலான 2 சிக்ஸர்களை அடித்து தினேஷ் கார்த்திக் ஒரு சூப்பரான எண்டிங் பாயிண்ட் இந்திய அணிக்கு கொடுத்துருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் 7 பந்துகளில் 17 ரன்கள் குவிச்சிருப்பாரு, 2 சிக்ஸையும் ஒரு ஃபோரையும் அடிச்சிருப்பாரு. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 237 ரன்களை வந்து குவிச்சிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி தரப்பில் பொறுத்த வரைக்கும் மகாராஜ் மட்டும் 2 விக்கெட்டுகளை வந்து எடுத்திருப்பாரு, மற்றபடி எந்த பவுலர்களும் விக்கெட்டை வந்து கைப்பற்றுற. இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு 238 அடித்தால் வெற்றி என்ற இலக்கோடு தான் களமிறங்குறாங்க. இந்த டார்கெட்டை பார்க்கும்போதே தெரியும் இந்த டார்கெட் மிகப்பெரிய ஒரு டார்கெட், கண்டிப்பாக இந்த டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அதற்கீடாக வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் மெயின்டைன் போச்சு. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஹோப் உடஞ்சிச்சுன்னே சொல்ல முடியும். எனக்கு முதல் ஓவர் வந்து இவ்வளோ பெரிய ரன்கள் ஒரு ஃபஸ்ட்டு வந்து களமிறங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட் ரேட் எங்கேயோ இருக்குது, ஆனால் முதல் ஓவரே வந்து மெயின்டைன் போகும்போது அந்த அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்த ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தீப் அவருடைய மிக சிறப்பான பந்து வீச்சின் காரணமாக அந்த அணியோடைய பௌமாவையும் ரவுசோவையும் வந்து விக்கெட் எடுத்திருப்பாரு. பௌமா 7 பால்களை பேஸ் பண்ணி எந்த ரன்களும் எடுத்திருக்குமாறு, ரவுசோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2 பந்துகள் மட்டுமே பேஸ் பண்ணியிருப்பார், அவரும் வந்து எந்த விக்கெட்டும் எந்த ரன்களையும் அடிச்சிருக்க மாட்டார். அதைத் தொடர்ந்து வந்து டீகாக்கும் வந்து மார்க் ரேமும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 47 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் வீழ்ந்துருவாங்க, பவர் பிளேயும் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இலக்கு வந்து எங்கேயோ இருக்கு, கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து ஒரு சாதாரணமாக ஒரு 170 கிட்ட எடுத்துகிட்டு போவாங்களான்ற மாதிரி பார்க்கப்பட்ட போது டேவிட் மில்லர் வேற லெவல் அதிரடி ஆட்டத்தை விளையாடினதை சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை இந்த 6 ஓவரை வந்து ஒரு நல்ல ஒரு ரன் ரேட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்த பௌமாவாகட்டும் ரவுசோவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ரன்களுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தா இந்த மேட்சோட ரிசல்ட் கண்டிப்பாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். இவ்வளோ ரன்கள் குவிச்சு கூட மாறி இருக்குமானா கண்டிப்பாக அந்த அளவுக்கான மிரட்டலான அதிரடியை வந்து டேவிட் மில்லர் அவர்கள் கொடுத்துருப்பாரு. 47 பந்துகளில் 106 ரன்கள் வந்து குவிச்சிருப்பாரு, 7 சிக்ஸையும் 8 ஃபோரையும் அடிச்சிருப்பாரு. கடைசி ஓவர் வரைக்குமே கூட இந்திய அணியால் பெருமூச்சு விட முடியல, அந்த அளவுக்கான மிரட்டலான ஆட்டம். ஏன்னா கடைசி ஓவர் போடும் போதே 37 ரன்கள் அடிக்கணும், அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா 2 சிக்ஸுகளை தொடர்ச்சியாக அடிச்சிருப்பாரு. ரொம்ப வந்து இந்த போட்டியை வந்து வேற லெவல் எடுத்துகிட்டு போயிட்டார். ஒரு கட்டத்தில் இந்த போட்டி அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிச்சுன்ற மாதிரி எல்லாரும் டிவி ஆஃப் பண்ணும் போது இந்த மேட்ச்லாம் முடியல, நான் கண்டிப்பாக இந்த ஒரு இலக்கத்தை எடுத்துகிட்டு போவேன்ற மாதிரி மிக சூப்பரான அதிரடியான ஆட்டம். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகள் ஒரு பக்கம் விடுறதுனால ஒரு ஸ்டாண்ட் பை ஆட்டத்தை வந்து டிகாக் அவர்கள் விளையாடினாரு. 48 பண்ணுகள் 69 ரன்கள் மட்டுமே அவர் அடிச்சிருந்தாரு. அவரும் பால்கள் வேஸ்ட் பண்ணாமையும் தொடக்க வீரர்கள் வந்து நல்ல ஒரு தொடக்கத்தையும் கொடுத்துருக்கும் பட்சத்தில் இந்த போட்டியை வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருந்தாலும் அது ஆச்சரியத்துக்கு இல்லைன்னே சொல்ல முடியும். அந்த அளவுக்கான மிரட்டலான ஒரு ஆட்டம், 3 விக்கெட்டுகளை மட்டுமே சவுத் ஆப்பிரிக்கா அணியில் இழந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா டிகாக் 61 ரன்கள் எடுத்து நாட் அவுட்டு, டேவிட் மில்லர் வந்து 47 பந்துகளை 106 ரன்கள் குவிச்சும் வந்து நாட் அவுட்டில் இருந்து இந்த போட்டியை வந்து 16 ரன்கள் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. பட் இருந்த போதிலும் இந்த போட்டியை வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக சவுத் ஆப்பிரிக்கன் அணிக்கு கொடுத்துச்சு. ஒட்டுமொத்தமாக இந்திய அணி வந்து இன்னமும் டெத் ஓவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து குரூசியலாக பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்ல முடியும். எனக்கு 237 ரன்கள் அடிச்சுட்டு 16 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய விஷயமாக இருக்காது. இது மிகப்பெரிய இன்ஃபேக்டை வந்து அடுத்த வேர்ல்டு கப்பு கிரியேட் பண்ணும். கண்டிப்பாக இந்திய அணியோட பந்து வச்சு இன்னும் பலவீனமாக தான் இருக்குது, அது இன்னும் மேம்படுத்திக்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கணும். அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி வேறு லெவல் பண்ணிட்டு இருந்தாங்க. சூரியகுமார் யாதவ் அவர் தொடர்ச்சியான ஆட்டம் சூப்பராகவே விளையாட்டு வராரு. விராட் கோலி ஒரு பக்கம் மிரட்டலான அதிரடியை வந்து கொடுத்துட்டு வராரு. கே எல் ராகுல், ரோஹித் சர்மா இந்த 4 வீரர்களுமே இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டி வந்து ரெண்டு பக்கத்துக்குமே வந்து ஒரு கட்டத்தில் சாதகமாக பாதகமாகவும் போச்சுன்னே சொல்ல முடியும். கடைசி வரைக்கும் யார் வெற்றி பெறுவாங்கன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு போட்டியாக அமைஞ்சிச்சுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, டேவிட் மில்லரோட மிரட்டலான ஆட்டத்தை நீங்கள் எப்படி இருந்ததுன்றதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் அணியோட பந்து வீச்சு வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கை கொடுத்துருக்கு, இந்த மாதிரி பந்து வீச்சு T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து யூஸ் ஆகுமான்றதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.